தேவனுடைய ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே அவரோடு கூட நீர் அமர்ந்திருக்கிறதை போன்று ஜெயம் கொள்ளுகிற யாவரையும் உம்மோடு கூட உம்முடைய சிங்காசனத்திலே கூட்டி சேர்த்து உட்கார செய்வது என்று சொன்னீர். ஜெயம் கொள்ளுவதற்காக உம்முடைய பலனை எங்களுக்கு தாருமப்பா, ஜெயம் கொள்ளுவதற்காக உம்முடைய கிருபை எங்களுக்கு தாருமப்பா. நாங்கள் உம்முடைய சிங்காசனத்தில் அமர வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாகி வாழ வேண்டும். எங்களுக்கு ஜெயம் கொள்ளுவதற்கு உம்முடைய பலனை தாங்க, ஜெயம் கொள்ளுவதற்கு பலனை தாங்க. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையால் மூடும் இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுங்க. எங்கள் இருதயங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை, செவிகளை விருத்த சேதனம் செய்து ஏக மனதோடு உம்மிடத்தில் நிற்க கர்த்தர் எங்களை கிருபை தாரும். ஆண்டவருடைய துளியான வார்த்தைகள், முத்து முத்தான வார்த்தைகள் ஆண்டவரே, பொன்னை பார்க்கலாம் வெளியேறப்பட்ட உம்முடைய வார்த்தைகள், தேனிலும் மதுரமா மதுர தேனிலை பார்க்கலும் மதுரமான உம்முடைய வார்த்தைகள், எங்களை இருதயத்தை பண்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகள், எங்களை குணப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கீழே விடாதபடிக்கு அவற்றை நாங்கள் ஏந்தி கொண்டு தாங்கி தழுவ கர்த்தர் எங்களை கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது, அந்த சபைக்கு சொல்லுகிற போது தெளிவாக ஆண்டவர் சொல்லு, ஜெயம் கொண்டு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறதை போன்று ஜெயம் கொள்ளுகிற யாவரையும், ஜெயம் கொள்ளுகிற எல்லாரையும் தம்மோடு கூட தம்முடைய சிங்காசனத்திலே அமர செய்வதற்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களை தான், ஜெயம் ஜெயிக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தம்முடைய சிங்காசனத்திலே, இயேசுவினுடைய சிங்காசனத்திலே கர்த்தர் அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படியாய் ஆண்டவர் வாக்கு செய்கிறார், அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த உலகத்திலே வாழுகிற போது மிகவும் தோல்விகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தோல்விகள் 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 நாம் நினைக்கலாம், இல்லை நான் ஜெயத்தை தான் சந்தித்து வருகிறேன் என்று சொல்லி. கர்த்தருடையவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, ஜெயம் என்று சொல்லுகிற போது என்ன? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? இயேசுவிற்கு அநேக சோதனைகளின் நேரங்கள் வந்துவிட்டது. சோதனைக்காரன் கிறிஸ்து இயேசுவை சோதிக்கும்படியாக ஆண்டவர் வனாந்தரத்திலே 40 நாள் அல்லும் பகலும் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசம் பண்ணி கடந்து வருகிற போது அவருக்கு பசி இருக்கிறதான். அந்த நேரத்திலே சாத்தான் கடந்து வந்து, உமக்கு பசியாயிருக்குமே, இந்த கல்லுகள் அப்பகமாகும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை, ஆண்டவரிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே ஆண்டவர் ஜெயிக்கிற அந்த விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜெயிக்கிற ஜெயத்தை பாருங்கள். பலமுறை கர்த்தருடைய சமூகத்தில் பிசாஸ் கடந்து வந்தது, வந்த தருணம் உண்டு. ஒரு முறை உப்பரும் அந்த மத நேரத்தில் அந்த மலையின் மேலே ஏற்றி உப்பரிக்கை காண்பித்து உலகத்தின் மகிமையும் ஆசீர்வாதத்தை சகலத்தையும் காண்பித்து ஒரு முறை சாஷ்டாங்கமாய் நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவற்றை எல்லாம் உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் ஜெயிக்கிறார், எல்லா இடத்திலும் ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிற ஒரு தன்மை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்வாயாக என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன? ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்படியாக இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட அவர் அமர்ந்திருக்கிறாரோ, அவர்ணமாக நம்மோ நாமும் இருக்கும்படியாக கர்த்தர் அருள் செய்வேன் என்று வாக்குரைத்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்றி கடந்து வர வேண்டுமாமே.
இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசுவுடைய சுவடுகளை, பாதைகளை, ஆண்டவருடைய வழிகளை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசுவை எந்த வழியிலும் அகப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆமென். இயேசுவின் பிள்ளைகளையும் அப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் எப்படி ஜெயம் கொண்டேனோ, நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றேனோ, அப்படியாக என்னுடைய பிள்ளைகளும் ஜெயம் கொண்டு என்னுடைய சிங்காசனத்தில் எந்தெந்தைக்குமாக அமர்ந்திருக்கும்படியாக அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம்முடைய அபிஷேகத்தை ஆவியானவரை பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போன பிற்பாடு ஆண்டவர் ஜெயிப்பதற்காக நமக்கு ஒரு தேற்றரவாளனை ஜெயிக்கிற ஆவியானவரை உனக்கு தந்திருக்கிறார். நீ அவற்றினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயிப்பதற்கு என்று சொன்னால் பயங்கரமான கஷ்டம், ஜெயிக்கிற காரியம் பயங்கரமான கஷ்டம். தேகப்பண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பசியோடு நமக்கு அநேக தேவைகள் இருக்கிற போது சத்ரு அந்த நேரத்தில் நமக்கு நேராக கடந்து வருவான். நமக்கு அநேக காரியங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகள் வருகிற போது சாத்தான் அதற்கு நேராய் கடந்து வருவான், நம்மை வசப்படுத்திக் கொள்ளலாமே என்று. ஆனால் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்மை என்றால், இந்த உலகத்திலே வருகிறதான உபத்திரவத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம்மை தாங்கி நம்மை அவற்றிலிருந்து நம்மை ஆதரித்துக் கொள்வதற்கு நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் நாம் ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனை விட்டு அகற்றுகிற, ஆண்டவருடைய அன்பை விட்டு அகற்றுகிற, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அகற்றுகிறதான எல்லா தன்மைகளும் நமக்கு நேராக கடந்து வருகிற போதும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தது உண்மை என்றால், ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், அந்த ஆண்டவருக்காக மரண பரியந்த நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மரண பரியந்த நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி என்றால் ஆண்டவர் ஜெயித்த ஜெயம் சிலுவையிலே கிறிஸ்து இயேசு தொங்கப்படுகிற போது, ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதான நேரத்திலே வழியருகே கடந்து செல்லுகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆண்டவருக்கு நேராக பார்த்து தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவரே என்று சொல்லி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அவமதித்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாமுவேல் பிரதர், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வராதனால கேட்குறேன். ஒழுங்காக வெள்ளிக்கிழமை வர்றீங்க, மற்ற நாள் வந்தாதுன்னா விஷயம் தெரியும். இயேசு ஜெயித்தாரா தோற்றாரா? எப்படி ஜெயித்தார் பிரதர்? ஜெயித்தார்னா சாகக்கூடாது தானே? ஜெயித்தாரா தோற்ற? சத் கர்த்தர் மறித்தாரா மறிக்கலையா? மறித்தார். மறித்ததுனால அவர் ஜெயித்தாரா தோத்தாரா? ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று நான் அவர்கிட்ட தான் கேட்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நாளும் சர்ச்சைக்கு வர்றேன்னா எல்லா நாள் ஏட நாள்லையும் கர்த்தருடைய பிள்ளை அப்போதான் நமக்கு ரகசியம் எல்லாம் தேப்படி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தொங்குகிற போது எல்லாரும் தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவரே, நீ சிலுவை விட்டு இறங்கி வா. ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருக்கு நேராக நின்று கதறினார்கள், கூக்குரலிட்டு கூச்சமிட்டார்கள். ஆண்டவரோ வாய் திறக்காதவராய் காணப்பட்டார். ஏன் என்னுடைய ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை பிசாசு என்கிற அந்த சத்ரு வசப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஜீவனை நான் பணய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனை பணய வைக்க வேண்டும் என்றால் நான் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்ருடைய ரகசிய தன்மையை பாருங்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா. தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் கடந்து வருவார்கள் சத்துருக்கள். ஆண்டவரை விட்டு உன்னை பிரிப்பதற்காக நீ ஜெயம் எடுக்க போகிறாய் என்பதை சத்துருக்கு தெரியும். ஒரு மனுஷன் ஜெயம் எடுக்க போகிறான் இல்லை என்றால் ஒரு மனுஷன் ஜெயம் எடுக்க போகிறாள் என்று சத்ருக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீ போகிற பாதையிலே, நீ நடக்கிற பாதையிலே உனக்கு முன்பதாக கடந்து வந்து அந்த வழியை மறைக்கிற ஒரு சத்ரு உனக்கு நேராய் கடந்து வருவா. நீ அங்கு போகாதே. நீ அங்கு போகிறதுனா உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகும் என்று ஏதோ காரணத்தை உனக்கு நேராய் காண்பிப்பான். ஹல்லேலூயா.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிகள் என்று வேதம் சொல். ஆனால் ஆண்டவருடைய வழியில் நீ நடக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதையில் நீ நடக்க வேண்டும், கிறிஸ்துவில் நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய், ஒரு போட்டோ காப்பி நமக்கு தேவையில்லை, ஒரு போட்டோ காப்பி நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு ஒரிஜினல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த உலகத்தில் கடந்து வந்து 33 வருடம் அவர் மிகவும் பாடுபட்டு வேதனைப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக எல்லாவற்றையும் செய்து தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வதற்காக கடைசியாக சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்றுதான ஒரு தன்மை உண்டாகிவிட்டது. அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் அந்த நேரத்தில் இவர்கள் இவ்வளவு இப்படியாக பரிகசித்த நேரத்தில் அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு சிலுவையில் அடிக்கப்பட்ட கள்ளர்கள், ஒரு இடத்துல கள்ளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல கள்ளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, ஆனால் அவர்களும் தேவனை தூஷித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமே, ஒரு பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள ஆண்டவர் உனக்காக சிலுவையில் ஜெயத்தை எடுப்பதற்காய் அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும். அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என் மக்களை நான் விடுதலையாக்க வேண்டும். சத்ரு அவர்களை அடக்கி வைத்திருக்கிறான், சத்ரு சிறையாக்கி சத்ரு சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அந்த சிறையில் இருந்து நான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நான் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் என்ன? என்னுடைய ஜீவனை நான் சமர்ப்பிக்க வேண்டும். இயேசு ஏதோ 50, 100 வருடம், 1000 வருடம் இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் வாழும்படியாக கடந்து வரவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட நாள் நாளிகை நிறைவேறின போது எல்லா காரியங்களும் சம்பவித்தது. ஆமென். எல்லா காரியங்களும் சம்பவித்தது. ஜெயித்தார் ஆண்டவர். அந்த ஜெயித்த ஆண்டவரை, அந்த ஜெயித்த கர்த்தரை நமக்கு முன்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக சிலுவையிலே மரித்து ஜெயித்தாரே அந்த ஆண்டவர் தான் நமக்கு சாட்சி. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நீ பின்பற்ற வேண்டும். இயேசு எப்படி ஜெயித்தான், சத்ரு எப்படி ஜெயித்தார், வசனத்தினால் ஜெயித்தார். தேவ ஜனமே, ஒருவேளை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்கு முன்பதாக இவர்கள் இப்படியாக கூக்குரல் கூச்சல் இட்ட போது ஆண்டவர் உண்மைதான் தேவனுடைய குமாரன் தான் என்று காண்பிப்பதற்காக அந்த சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருந்தால் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளையே நாம் ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் என்ன? எப்படியாவது ஏதாவது வார்த்தைகளை சொல்லி, எப்படியாவது ஏதாவது சொல்லி அவரை சிலுவையில் இருந்து தானே இறங்கி வர செய்ய வேண்டும். ஆமென். மரித்தால் ரட்சிப்பு வந்துவிடுமே என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் நெல்லை, நெல்லையிலே ஒரு கல்லை இருக்கு, நெல்லையிலே ஒரு கண்டன் இருக்கான், கண்டன். ஆமென். புல் பேர் சொல்லவில்லை, சொல்ல வேண்டாம். ஆமென். நெல்லை மணி. ஆமென். அவன் உளறிட்டு போட்டு விட்டுடணும் எல்லாரும். ஆமென். அவன் உளறிட்டு போட்டு நம்ம விட்டுடணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பிரஷர் கொடுத்தா நம்ம கர்த்தருடைய பிள்ளை எழும்புவாங்க. ஹல்லேலூயா. எழும்பி நம்ம அவனுக்கு அபதூராய் நாம் போக வேண்டாம். நான் செய்ய வேண்டிய ஒன்று ஜெபம். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைய, நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் அகத்தியன் ஒருவர் இருக்கான் பாருங்க, அகத்தியன் என்று சொல்லுகிற ஒரு ஒரு தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மனுஷன் இருந்து கொண்டிருக்கான். அகத்தியன் தெரியுமா உங்களுக்கு? அகத்தியன், அகஸ்டின் என்ற பெயரை அகத்தியன் என்று போட்டு ஒருவர் இருக்கிற அவன் தேவனுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் விரோதமானவன். ஆமென். நல்ல கவனிக்க, இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த சமுதாயங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தூஷிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படிப்பட்டவன் மனம் திரும்ப வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட இவனை, இப்படிப்பட்டதான இப்படிப்பட்டவர்களை சபையிலே அழைத்து ஊழியங்களை கொடுத்து சிரிப்போம், சிந்திப்போம், சிந்திப்போம், சிரிப்போம், சிந்திப்போம். பாருங்க, கர்த்தருடைய இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஆமென். மனம் திரும்புவதற்காக நான் சொல்ல வரவில்லை, இப்படி தேவனுடைய வசனத்தை அறிந்தவர் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் முழங்கால் பதியிட வேண்டும். Praise the Lord. ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு தேவ ஜனங்கள் வெள்ளையின் மெல்ல இந்த
தான் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை பரிசுத்தமுள்ள ஆராதனை ஆராதிக்க தேவனை ஆராதிக்கப்பதற்காக நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உபதேசம் கொடுத்து கர்த்தருடைய ஜனங்களை அன்புடைய வசமாக நாம் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜனங்கள் நம் புறம்பான அலங்காரம் நமக்கு தேவையில்லை, இந்த அலங்காரம் பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, பொண்ணு போடக்கூடாது, இது தேவன் வெறுக்கிற காரியம் என்று எப்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி 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 அன்புடைய ஜனத்தை கர்த்தன் பாகத்தில் மண்டகிலே அன்புடைய வார்த்தையை கொடுத்து நாம் தேட்டி வருகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பரலோகம் போகிறவர்களுக்கு துணையாக இருக்கும் என்று இப்படிப்பட்டதான இந்த சமூகம் இப்படிப்பட்டதான துஷ்ட ஆவியை உள்ளேயுடையான உடையாய் காணப்படுகிற இந்த அகத்தியனை போன்றவர்கள் என் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி வந்தாலும் பரவாயில்லை, என்ன ட்ரெஸ் போட்டாலும் பரவாயில்லை, அப்படி சொல்லுகிறான இப்படிப்பட்ட துன்மார்க்க என் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் சகோதரா. பிரயாசப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் எழும்பி விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் சபையில் அழைத்து ஊழியம் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அருமை சகோதர, சிரிப்பதற்காக அல்ல, நீ சிரிக்க வேண்டிய காலம் அல்ல, நீ சந்தோஷப்பட வேண்டிய காலம் அல்ல, நீ கண்ணீர் விட வேண்டிய நாட்கள், நீ கதற வேண்டிய நாட்கள், அன்புடைய சமூகத்திலே நீ ஆனந்திக்க வேண்டிய நாட்கள் அல்ல, நீ தேவ சமூகத்திலே விலங்கால் படியிட்டு தேசத்திற்காக அவருடைய படைப்புகளுக்காக ஜனங்களுக்காக நீ அழுது புலம்ப வேண்டிய நாள். இந்த நாளிலே ஜனங்களுடைய இல்லத்தில் கசப்பான விதையை விளைத்து சிரிப்போம் சிந்திப்போம் என்று சொல்லுகிறானே. அல்லேலூயா. நீ சிரிக்க வேண்டிய நாள் அல்ல, நீ ஆன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டிய நாள் அல்லையா. அப்பா தேவ சகோதரே, சகோதரே, அருமை சகோதரியே, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. யோனாவை நாட்கள் நடந்தது போன்ற சம்பவங்கள் நடக்க போகிறது. சோதோம் குமாரா பட்டணத்தில் எப்படி நடந்ததோ வானத்திலிருந்து அக்கறை இறங்கும்படியான சூழ்நிலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் சிரிப்பதற்காக அல்ல, இந்த நாளை சிந்திப்பதற்காக அல்ல, இந்த நாளிலே நீ சிந்தித்து தேவனுக்காக செயல்படுவதற்காக ஆண்டவருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட அழிந்து கொண்டிருக்க ஜனங்களுக்காக நீ கண்ணீர் விடுவதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே வீணாக ஆக்கிவிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நமக்கு யார் தெரியுமா முதல்? இயேசு. ஒரிஜினலை எப்போதும் கை கொள்ள வேண்டும். ஒரிஜினலை, ஹல்லேலூயா, ஒரிஜினலை. ஆண்டவர் ஆண்டவராக இயேசு தான் ஒரிஜினல். எந்த டூப்பு வந்தாலும் நீங்க அதிலிருந்து ஒரு காப்பி எடுக்க கூடாது. இயேசுவைப்பா. அகத்தியன் சொல்றது சரியா? இயேசுவைப்பா. அகத்தினுடைய வார்த்தை சரியா? இயேசுவைப்பா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இப்படிப்பட்டவர் எழும்புகிறபடியால் என்று கர்த்தருடைய கர்த்தருடைய சமூகத்தில் மாட்டை இப்படிப்பட்ட ஒரு சபை நம்ம சபையில கொண்டு வந்து வந்தது. என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் பேச கொடுத்தா நீங்க எல்லாம் ஒரே நாள் தலைக்கு உத்தர மாறிவீர்கள். கர்த்தருடைய ஜனமே, எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இப்படியாக அன்புடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிற அந்த சபையிலே அநேக சபைகளை சீரழிக்கும்படியாக அநேக பிசாசின் தந்திரங்கள். அதான் பவுல் சொன்ன, நாங்கள் போன பிற்பாடு சபையை குலைப்பதற்காக சபையிலே சபையை சீரழிப்பதற்காக துஷ்ட மிருகம் என்னை போன்றவர்கள் அநேகர் எழும்புவார்கள். எப்படி என்றால் சாத்தான் எழும்புவான் என்று சொன்னதை போன்றதான சாத்தான்கள் எழும்பி விட்டார்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இயேசு ஜெயித்தார். ஐயா ஜெயித்தார். என்ன ஜெயித்தார்? ஆமே. எப்படி ஜெயித்தார்? உனக்கு விரோதமாய் கடந்து வருகிற போது ஆண்டவர் ஜெயித்தார். அவருக்கு விரோதமாக செயல்பட்ட போது கர்த்தர் ஜெயித்தார். அந்த ஜெயம் ஜெயம் கொண்டால் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அன்புடைய சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஏ கிளாஸ், பி கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் கிடையாது அங்க. எக்கனாமிக் கிளாஸும் பிசினஸ் கிளாஸும் இல்லை அங்க. ஒரு கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஆராதனை நேரத்திலே உனக்கு
ஆறாவது நேரத்தில் ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு ஒரு காரியம் வருகிறது என்று சொன்னால், அவற்றை மீறி நீ ஆராதனைக்கு வந்த நீ ஜெயிக்கிறவன், ஜெயிக்கிறவன். அதை ஆராதனை விட்டு அந்த காரியத்திற்காக நீ கடந்து சென்றவன் என்றால் நீ தோற்கிறவன், தோற்கடிக்கிறவன். ஆமென். தோற்கடிக்கிறவன், தோற்கிறவன். நீ ஜெயிக்கிறவனாய் மாற வேண்டும். தேவ சிங்காசனம் யோசித்து பாருங்கள். இது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாள், இது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் ஒரு சம்பவங்கள் வருகிறதா, நான் தோட்டு போகிறேன், ஐயா தோட்டேன், ஆனால் நான் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. சபையிலே கடந்து வந்து தசமபாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்து தேவ சமூகத்தில் முழங்கால் படி ஜபம் பண்ணி விலகால் படியிட்டு ஜபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவாகவே. நீ தோட்டவனாக காணக்கூடாது, நீ ஜெயித்தவனாக, ஜெயம் எடுக்கிறவனாக. உன் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் அப்படி நீ ஜெயம் எடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பண்டிகைக்காக கடந்து சென்ற போது அவர்கள் தாயும் தகப்பனுமானவர்கள் விட்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு எங்கு காணப்பட்டார்? ஐயோ, அவர்கள் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த மரியாள் என்கிறதான வெளியேறப்பட்ட அந்த தாய் வந்து கேட்க, மகனே உன்னை நான் தேடினோமே, நீ எங்கு போய்விட்டால் என்று ஆண்டவர் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, என் பிதன்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவின் சுத்தத்தை செய்வதற்காக வல்லவோ வந்து அவருடைய சுத்தத்தை செய்ய வேண்டும் செய்யங்கொள்வதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளாம தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஐயா போகவே முடியாது. அப்படி சிங்க யோசிச்சு பாருங்க, அப்படி சிங்காசனத்தில் அவரோடு கூட ஜெயம், ஜெயம், ஜெயம். ஆமென். ஜெயம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் பாருங்க, ஏன் அவர் ஜெயம் எடுத்தது, எதற்காக? ஒன்று பாருங்க, எப்போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25:8. முற்றிலும் நீக்கிவிடுவார். முற்றிலும் ஆண்டவர் நீக்கி விடுவார். ஐயா, இது எப்போது சம்பவிக்கும்? இயேசு கிறிஸ்து பரலோகத்தை, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை எப்ப கொடுக்கிறாரோ அப்போது அவர் ஜெயிக்கிறார். ஜெயிக்கிற போதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஏதாவது இங்கு செய்ய முடியும். ஆமே. பன்னீர்செல்வம் ஜெயிக்காமே ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. இனி நம்முடைய தேர்தல் இருக்கிற போது ஜெயிக்கிறவங்க தான் ஜனங்களுக்கு நன்மையோ தின்மையோ செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவர் ஜெயிக்கிறவர், நன்மையை செய்வேன் என்று சொன்னவர் மட்டுமல்ல, அவர் செய்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய நிந்தையை நீக்கிவிட்டார், அவமானத்தை நீக்கிவிட்டார். யாரும் இல்லையே என்று, நம் ஆதரவுக்காக யாரும் இல்லையே என்று அனாதையை போல அழைந்ததான உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம், ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் தந்தார். கிறிஸ்தவம் என்ற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் தந்தார். கிறிஸ்தவம் என்கிறதான ஒரு பெருமையை உனக்கு தந்தார். தேவ ஜனமே, அலைந்து திரிந்திருந்த உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பதற்காக சிலுவையிலே அதை 1 Corinthians 15:54-55 வசனத்திலே சொல்லப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர் மரணத்தை ஜெயமாக கொண்டார். மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமங்கு. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் ஒருவர் உண்டா? அவர் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அங்கு சொல்லி தெளிவாக அந்த வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 15:55. அழிவுக்குள்ளதாகி இந்த அழியாமையும் சாவுக்கேதுவாகி இந்த சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, மரணமே கூரங்கு, பாதாளமே ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல தேவனுடைய பிள்ளை பாருங்க, ஆண்டவர் ஜெயிக்கிறவர், நீ ஜெயிக்கிறான். ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜெயித்தவனை பாரையா. ஜெயித்தவரை பார்த்தாதான் அந்த வழி தெரியும். அல்லேலூயா.
எந்த வழி போனாலும் ஜெயிக்க முடியும் என்று. ஜெயிக்கிற ஆண்டவரை பார், ஜெயித்த ஆண்டவரை பார். அவர் ஜெயித்தவர், ஜெயிக்கிறவர், ஜெயித்து கொண்டிருக்கிறவர், ஜெயிக்க வைக்கிறவர் நம்மை. அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டால் ஜெயிக்க வைக்கிற. ஒரு முறை கர்த்தருடைய பிள்ளைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1:1:1 யோவான் 2:3. கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லாங்கன் பொல்லாங்க. 1:2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல. அந்த வசனம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16 ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் 13 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர் நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கலை நீங்கள் ஜெயித்ததினால். 13 வாலிபரே, பொல்லாங்கலை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொல்லாங்கலை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். பாலிவன் இருக்கிற பாருங்க பிரதர், என்னைய மூப்பறைந்தவர் நீங்க எல்லாம் பாலிவர்கள் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிரதர் பயங்கர சந்தோஷம். யாருக்கு ஹல்லேலூயா? ஜெயந்தி ஜெயபால் பிரதர், என்னையும் பாலிவர்ல விட்டாச்சுன்னு நீங்க பாலிவதம் போல இருக்கிறீங்க பாருங்க. நரச்ச முடிய ஒன்னும் இல்லாம கலர் அடிச்சு கண்டிஷனா வந்திருக்கீங்க. நீங்க வயசானவங்க இல்லையா? இங்க பாருங்க, எல்லாம் வெளுத்தாச்சு. ஆமென். கர்த்தருடைய ஜனமே, பாலிவரே, அந்த வசனத்தை வாசிங்க. பாலிவரே, பிதாக்களே, பிதா, பாலிவரே, பொல்லாங்கலை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. பொல்லாங்கலை ஜெயித்தது பாலிவர்கள் ஜெயிக்க வேண்டும் ஐயா. இன்னைக்கு கிளம்பமாறு தான் ஜெயிக்கிறாங்க ஐயா. வாலிபன் ஜெயிக்க வேண்டும் பொல்லாங்கனை. ஆமென். பொல்லாங்கனை எப்படி வருவான் தெரியுமா? என்ன மாதிரி பொண்டாட்டி ரீதியில வருவான் பொல்லாங்கை. ஆமென். பொல்லாங்க எந்த ரீதியில வருவான்? புருஷனுடைய வழியில் வருவான். பொல்லாங்கன் எப்படி வருவான் சொல்லுங்க? பிள்ளைகள் மூலமாய் வருவான். பொல்லாங்கன் எப்படி வருவான்? தகப்பன் தாய் மூலமாக வருவான். பிள்ளை பொல்லாங்கன் எப்படி வருவான்? நண்பர்கள் மூலமாக வருவான். நீ ஜெயிக்க வேண்டும் ஐயா, நீ ஜெயிக்க வேண்டும். நீ போத போகின்ற பாதை பரலோகம் செல்லுகிற பாதை என்றால் அந்த பாதையில எது வந்தாலும் ஒருவன் சோறு. எங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒருவர் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, மணி மணி, உனக்கு வழியில நான் வர மாட்டேன், என் வழியில நீ வந்தா வெட்டி அறிஞ்சிருவேன். அல்லேலூயா. மணி, உன் பாதையில் உன் வழியில நான் வர மாட்டேன், குறுக்கிட மாட்டேன், ஆனா என் வழியில் நீ வந்தா உன்னை வெட்டி அறிஞ்சு ஓரங்கட்டிடுவேன். வழி வேண்டும். நீ தேவனுடைய பாதையில நடக்கிறாய் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக பரலோகம் போகிறான இந்த வழி என்றா, இந்த வழியிலே யாரு வந்தாலோ, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாலோ அவன் வெட்டி அறியப்படத்தக்கவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, யாரு வந்தாலும், எந்த சகோதரர், எந்த நண்பர்கள் வந்தாலும், எந்த ஃப்ரெண்ட் வந்தாலும், ஆராதனைக்கு தடையாக வருகிறதை நீ வெட்டி எறிய வேண்டும். ஜபங்களுக்கு விரோதமாய் வருகிற வெட்டி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. வெட்டுறதுக்கு அருவா, என்ன அருவா சொல்லுங்க? இருபுறம் கல்லுக்குள்ள பட்டயம். ஆமென். நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு காற்று வெட்டில்ல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்கிற. ஆரோக்கியத்தை கொண்டு மெட்டருவாய் கொண்டு காட்டுவட்டல, இருபுறம் கல்லு கொள்ளப்பட்டயும். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில 48 சங்கீதத்திலான கர்த்தரை துதிக்கும் பாட்டுடைய வாயிலும் இருபுறம் கல்லு கொள்ளப்பட்டயமோ அது போது இருக்கணும். 148:8 வசனம், அங்க ஒரு வசனம் இருக்கு, தெளிவா தெரியல. 148 இல்லையா? அவர்களுடைய வாயில இருபுறம் கருக்குள்ள
அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் அவர்களை கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் எந்த கணம் ஜெயிக்கிறவர்களுக்கு பொரிந்தது ஐயா, ஜெயிக்கிறவர்களுக்கு பொரிந்ததான ஒரு கணத்தை உடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்து அதை கீழே விட்டு விடாது. ஆமென். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தில் ஒரு பயங்கர ஒரு போராட்டம் நடக்கிறது. ஒரு 17 வயசுக்கார பையனுக்கும் ஒரு 95 வச்சுக்கோங்க ஒரு 45 50 வயசுக்கார பாட்டிக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த யுத்தத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பாலிபன் ஜெயிக்கிறான் ஐயா, பாலிபன் ஜெயிக்கிறான். தேவ ஜனமே, பாலிபன் ஜெயிக்க வேண்டியதான அந்த ஜெயித்தால் தான் கம்மி நடிக்க வேண்டும், ஜெயித்தால் தான் திருவந்த இருக்க வேண்டும். நீ ஜெயிக்காவிட்டால் வெளியில கிடைக்கும் பிரட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோ. பிள்ளையே, அங்கு ஒரு யுத்தம் நடக்கிறது ஐயா. ஒரு ஒரு லேடிக்கும் ஒரு தம்பிக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தேவஜன அவன் சொல்லுகிறான், வசனத்தை வாசிக்கலாம். விலக்கி வைக்கவில்லை. பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாங்கு பிள்ளைகளே, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் ஐயா. பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கனை படிதான் வருவான். பொல்லாங்கன் வருகிற போது நீ ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பதற்காக அன்றவராகிய கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரத்திலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள். கையில இருமுறம் கருக்கொள்ளப்பட்டயம். ஆமென். உன்னிலே மட்டிலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரத்தனங்களும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. போராட்டம் இதில் ஜெயிக்க வேண்டும். தேவன் எப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய புல்லாங்க நான் செய்கிறது, பெரிய பொல்லாங்கு. மலையாளத்தில் வாய்ச்சாட்டை எந்த ஒன்றும் எழுதியிருக்கிறது? ஆ, உற்பத்தியிட 39 அத்தியாயம் 9 வாக்கியம். ஆ ஆ மகா மகா எந்தோ அது கொண்டு ஞானி மகா மகா தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். அதை நம்ம பாடணும் பாத்தீங்க. ஞானவன் உள்ளம் கையிருக்கையா ஆறுமில்லை நீக்கு தோஷம் செய்யுவார். ஹல்லேலூயா. உள்ளம் கையில, கர்த்தருடைய உள்ளம் கையில நீ இருக்கிறபடினால் எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட பொல்லாங்கனை ஜெயிப்பதற்காக, அந்த ஜெயிக்குவதற்காக ஆண்டவராகிய தெய்வம் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு கிணத்துல தள்ளி போட்டாங்க இல்லைங்களா, பால் கிணற்றுல, பால் பள்ளத்தாக்கின் கிணற்றுல தள்ளி போட்டார்கள். அதை அமலேக்கர் எடுத்து, பெரிசியர் தானே, பெரிசியர் எடுத்து இஸ்மவேலருக்கு எடுத்து பார்வோனுக்கு விட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. எகிப்தில் காணப்பட்ட போர்த்திவாவுக்கு விட்டு போட்டாங்க. போர்த்திவாவுடைய அந்த அம்மாவும் இவனுக்கு நடந்த யுத்தத்தில் இவன் ஜெயில் ஆகிட்டான். நல்லா கவனிங்க, ஜெயில் ஆகிட்ட சொல்லக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. 37 அதிகாரம் 22-28 வசனங்கள் அதனுடைய குறிப்பிட்ட வாசிக்க வேண்டும். அதில் எல்லாம் சொல்லப்பட்டு நீங்க வாசிங்க. ஆனால் இவர் எல்லாம் நடக்கிற போது அளவும் கர்த்தராகிய ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஐயா, அவன் ஜெயித்ததுக்கு காரணம் உண்டு. அவன் ஜெயித்ததற்கு காரணம் உண்டு.
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தோற்கிறதற்கும் காரணம் உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு மாறிவிட்டால் அவன் தோற்றுவிட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் எந்த பொல்லாப்பு வந்தால் அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. டைம் வேஸ்ட் பண்ண நீங்க தான். அல்லேலூயா. நான் கொஞ்சம் பேசிதான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. டைம் வேஸ்ட் பண்ண நீங்க, நான் கொஞ்சம் பேசிதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் அதுமளவும் அவன் இரும்பழியில, அவன் ஜெயிலில், சிறைச்சாலையில ஒடுக்கப்பட்டிருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் காலமளவும் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோண்டி ஜனங்கள் பழியை பெறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக, இப்படிப்பட்ட தன்மையின் நாட்களிலே, இப்படிப்பட்டதான நாட்களிலே இவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நாள் வரும் வரையிலோ இவன் சிறைச்சாலையிலே ஒடுக்கப்பட வேண்டும். இவன் போர்த்துவ மனைவியின் வீட்டிலிருந்து சிறைச்சாலையை போக வேண்டும் என்றால் அந்த பாட்டி அம்மா இவனை வந்து தொந்தரவு செய்ய வேண்டும். இவனை தொந்தரவு செய்யறதுனாலே இவன் ஜெயில் அடைக்கப்பட வேண்டும். ஜெயில் அடைக்கப்படுகிற போது அந்த சொப்பன கர்த்தருடைய அர்த்தத்தை இவன் சொல்லவன் நாட்கள் ஆகிறது. அல்லேலூயா. ஆமென். இவையெல்லாம் செய்யற போதும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைப்ப கர்த்தர் அவனோடு கூட இருந்தா ஏன் பாயவன் ஜெயிலுக்கு போயிருக்கணும்? குருட்டு தனமா நம்ம யோசிக்கிறது. கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். ஆமே. பயங்கரமான ஒரு வியாதிப்பட்ட என்று சொல்லிட்டு இந்த குழந்தை கர்த்தர் குழந்தையே வேணாம். ஆமே. யோசுவா வேணும். ஆய்க்கு விரோதமாக எழும்பணும் இல்லையா? அல்லேலூயா. யோசுவா வேணும். சந்திரனை சூரியன் நடுவில் நிறுத்த வேண்டியவர்கள் வேணும். ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தன்மை உருவாக்கினார். ஒரு வியாதியின் தன்மை உருவாக்கினார். அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அங்கு ஆதரிக்கப்பட்ட பிள்ளை. அப்படியாக தேவன் கொடுக்கப்பட்டதான இந்த பிள்ளை. ஆமே. அல்லேலூயா. அநேகர் சொல்ல நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நான் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஓகே. இதுக்கு அங்க இல்ல, இங்க எங்க நன்றி இருக்கு? நான் சபையில் வந்துட்டுவேன். நான் வெளியில் தனியா ஒண்ணு திட்ட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நினைக்கிறீங்களா எல்லாரும் ஜெபிச்சனால உங்களுக்கு குழந்தை எப்படி கிடைச்சு நினைக்கிறீங்களா? இல்ல. நக்கமால சந்தரபனா எங்களுக்கு சபை ஒன்றுமில்லையா? ஒன்றுமில்லை. புனிமி சக்கால பதனியா தரபனா. தேவனுக்கு ஒரு பிள்ளையை எல்லாருடைய மத்தியிலிருந்து இப்படியாக உருவாக்க வேண்டும். ஆபத்துகள் நாச மோசங்கள் வந்த போதிலும் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இங்கு சேஃப்டியாக வெளியில விட மாட்டாங்க தெரியுமா? அப்படியே பேக்கி பண்ணிடுவாங்க இந்த பகம் தேச. ஆனால் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உண்மை எங்கு வைத்தார்? ஆதரவாக வைத்தார். செத்தான நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் ஐயா. சாகும் வரையிலும் அல்ல, செத்தான நன்றி உடையவனாக நீ இருக்க வேண்டும். தேவன் ஒரு நன்மை செய்கிற போது நீ நன்றி உள்ளவனாக இரு. பிரதர் செல்வம் பிரதர் அடிக்கடி ஞாபகம் வருகிறது. உன் பாகனத்தை பாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி பாகனத்தை கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு சேதம் இல்லாதபடி கர்த்தர் காத்தாரு. நீங்க செத்த பிற்பாடு கர்த்தர் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். செய்ய போறதுக்கு நீங்க ஒன்னும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டாம். செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களாக இருங்கப்பா. மேலன் ஓடாதங்க கர்த்தருடைய பிள்ளைய. இன்னொரு சாட்சி எழும்பிச்சு காலையில பிசாசானவன் அதிகமான சம்பளத்தை தருவன் என்று சொல்லி, ஓவர் டைம் தருவன் என்று சொல்லி இடத்தை மாற்றுவதற்காக வந்தார். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று சொல்லி நான் உறுதியோடு நின்றபடியினால் தேவனை ஆராதிக்க என்னால் முடிகிறது. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை பேர் வாழ முடியும்? கிடைக்கிற சம்பளத்தை விட 50 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா ஆண்டுடைய ஆலயம் வேண்டாம் என்று சொல்லி ஓடியவர்கள் அல்லையா? இது கோத்திரங்கள்.
தேவோ ஜனமே, உள்ளத்துக்குள் ஆதங்கத்தோடு நான் பேசுகிறேன், உள்ளத்தில் ஆதங்கம் வேதனையோடு பேசுகிறேன். கர்த்தருடைய ஜனமே, இதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இதற்காக மூன்று வேளையிலோ வைத்த பெருச்சாலையில சாப்பிட்டு கோட்டப்பட்டு தூங்குவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. என் தேவ ஜனமே, எகிப்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் வேதனை படுகிறது, எகிப்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் கூக்கரன் சத்தம் தேவ சன்னியில் எட்டுவிட்டது. அவனை ரட்சிப்பதற்காக நீ புறப்பட மாட்டாயா? நீ புறப்பட மாட்டாயா? என்னுடைய கர்த்தருடைய ஜனமே, நான் துணி துவைக்கலையா? அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியல. சொல்றவரே, எப்படிப்பட்ட சோம்பேறியே! கர்த்தருடைய வர்றிக்கிறா, சமைக்கல, சாப்பிடுறது சமைக்கல, சமைக்கணும். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியல சொல்ல, சோம்பேறியே! என் தேவனை ஆசீர்வாதம் விதிக்க எப்படி முடியும்? முன்பதாக எப்படி சொல்ல முடியும் ஐயா? உனக்கு ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? எனக்கு ஓவர்டைம் தந்தால் ஆண்டவரே சாலித்து வர முடியவில்லை சொல்ல முடியுமா? தேவன் வருகிற போது பிசாசு உனக்கு டபுள் ஓவர்டைம் தருவார். ஆண்டவர் வருவார், போவார், ஐயோ நாள் அடித்து ஐயோ கைவிடப்பட்டு விட்டுமே என்று சொல்லி அழுகிற ஒரு நாட்கள் வருகிறதுக்கு முன்பதாக மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தை கடந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கையா? ஆண்டவருக்கு மட்டும் நன்றி உள்ளவங்களாக இருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் அப்படி நம்மை காக்கிறார். பறந்து காட்டுகிற பட்சியை போன்று ஆண்டவர் உண்மையில் ஆதரவாக இருக்கிறார். உண்மையில் ஆதரவாக இருக்க நீ ஜெயிக்கணும். ஆண்டவருக்கு ஒரே ஒரு நோக்கம், என் மகன் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தில், என்னுடைய சிங்காசனத்தில் அவனை உட்கார வைக்கப் போகிறேன். அவருடைய சிங்காசனத்தை உட்காருவதற்காக ஆண்டவர் உண்மையில ஏக்கமுடையவராக, அன்புடையவராக, பாசமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அகற்றுகிறதான தன்மைகள் நம்மை விட்டு மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கும்படியாக கடந்து வாங்க. ஆண்டவரே ஜெபிங்க நீங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கிறதான அந்த தன்மை என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனமாய் காணப்படுகிற நீங்களும் நானும் தேவ ஜனமே, தேவனுடைய சமூகம் ஜெபிக்கும்படியாக கடந்து வாங்க. ஆண்டவரே, நாளை தினத்தில் எனக்கு 1000 தேவைகள் இருக்குது, அதை சந்தியும் என்று நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையே, நாளைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இரவு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அவருடைய வருகைக்காக நீங்களும் நாங்கள் நிற்பிருப்போ. தேவ ஜனமே, கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டால், ஒரு நாள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டால், இனி இயேசு கிறிஸ்து மறுபடி வரமாட்டார். உன்னை ரகசிய வருகைக்காக இனி ஒரு ரகசிய வருகை இல்லை, ஒரு முறை உண்டு, அது வருவார். அதற்காக நீ ஆயத்தமுள்ளவனாய் காணப்படு. ஒரு முறை ரகசிய வருகைக்கு வந்து பரிசுத்தவான்களை கர்த்தர் தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளுவார். அவர் சேர்த்துக் கொண்ட பிற்பாடு தேவ ஜனமே கைவிடப்பட்டவனாய் காணப்படுகிற நீ, 7.5 வருஷம், 3.5 வருஷம் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் கடந்து வருகிற போது இந்த உலகத்திலே பூமியிலே ஒருவனும் வாழ முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒருவனும் வாங்க முடியாது, விற்க முடியாது, விற்க முடியாது, கொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட தன்மை உண்டாகிற போது 666 எண்களான அந்த முத்திரை உனக்கு நேராக கடந்து வரும். இந்த முத்திரையை தரித்தானா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விற்கலாம், கொள்ளலாம், வாங்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ சம்பாதித்து வைத்தது உன்னால் விற்க முடியாது. நீ சம்பாதித்து வைத்ததுனாலே ஒன்று கொள்ள முடியாது. ஆனால் இந்த 666 முத்திரையை தரிக்கிறதுனாலே நீ எல்லாம் கொள்ளலாம். ஆனால் அவனுடைய பாகமாக, அவனுடைய பட்சபாதமாக நீ கடந்து போகிறபடினா தேவ ஜனமே, அது நரகத்துக்கு நேராக போகிற ஒரு பாதை. அங்கு அழிவில்லாத, அழிவில்லாத உபத்திரவங்கள், அவியாத அக்கினி, தண்ணிக்கு தாகத்திற்காக தாகத்திற்காக ஆசீர்வாதம் ஏங்கிக் கொண்டிருக்கிறான அந்த நரகம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் ஆனந்திக்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகத்தில் எது இருக்கிறோ இல்லையோ, கிடைக்கிறோ கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தேவனே போதும், ஆண்டவரே போதும் என்று சொல்லி எத்தனை பிரச்சனை, பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை பார்க்காதபடிக்கு தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாட்களிலே தேவ சமுதிரி காணப்பட்டாயானால் நீ ஜெயிக்கிறவனாய் மாறுகிறாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே அவருடைய சிங்காசனத்தில் உன்னை அந்த உட்கார செய்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் முழங்கால கடந்து வருவோம். ஆமென். கர்த்தருடைய ஜனமே, பாருங்க, யோசிக்காதீங்க. தேவ ஜனமே, யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே
நான் உம்முடைய உம்மை உம்முடைய வழியை பார்க்கிறேன், இன்னொரு வழியை பின்பற்றி எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதிருப்பீர்களாக. தயவு செய்து எந்த ஒரு ஊழி